இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது அசோக் அல்வா தான். அதுக்கு வந்து ஒரு கப்பு இந்த கப்பால பைத்தம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கேன். அதை நல்லா வேக போட்டுருவோம், தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம். அந்த அளவு தண்ணி போடுறோம், விசில போட்டு ஒரு 4 விசில் வரணும். அப்படியே வேக விட்டோம், 4 விசில் வந்துடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பசம் மாரி அரைச்சி எடுத்துக்கணும். அல்வா கண்டிப்போம், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். முந்திரியை வத்தும் ஃபஸ்ட்டு, முந்திரியை போட்டுக்கணும். முந்திரிய வத்தாச்சு எடுத்துக்கோ. அது கோதுமை மாவு போட்டு வரது, நெய் ஊத்தி 2 ஸ்பூன் அளவு. கோதுமை மாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ பைத்தம் பருப்பு அரைச்சி வச்சோம்ல, அதை போட்டு கண்டிப்பா இன்னொரு 2 ஸ்பூன் நெய் போட்டு இதெல்லாம் 1 கப் பைத்தம் பருப்பு, இதெல்லாம் 1 கப் பைத்தம் பருப்பு, இதுக்கு 1.5 கப் சீனி போடணும். முன்னாடி 1 கப் போட்டாச்சு, இப்போ 1 கப் போட்டேன். கண்டிப்பா கொஞ்சமாக மிட்டாய் போட்டுருக்கோம். அதுக்கு இருக்கிற நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு, முந்திரி போட்டாச்சு கிண்டிப்போம். 3 ஏலக்காய் கத்தட்டி வச்சிருக்கோம் போட்டு, மசாலா கலவை ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுப்போம். சூப்பரான அசோக் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.